பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள். 9380855300. பாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்னபததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு நல்ல தகவல் தான். ஸோ குரு பகவானுடைய வழிபாடு தான் சொல்ல போகிறேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழிலே ஆரம்பிச்சிருக்கீங்க, பல தடைகள், போட்டிகள், பொறாமைகள் இந்த மாதிரி நிறையாவே இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா, இவ்வளவு தொழில் பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாவே போதும், அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது, கண் திருஷ்டி அப்படிங்கிறது உருவாகிடும். ஸோ இந்த மாதிரி தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்கள் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், ஸோ இதற்கான பரிகாரம் என்ன, இந்த முறையை பற்றி தான் நான் இப்போது பேச வந்திருக்கேன். ஸோ முதல்ல இந்த பரிகாரத்துக்கு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து 16 வியாழக்கிழமை, அதுவும் வளர்பிறையில் வர 16 வியாழக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஸோ ஒரு குரு பகவான்னாவே வியாழக்கிழமை அவருக்கு உகந்த நாளாக இருக்கிறது. வியாழக்கிழமை அதிகாலை எந்திரிச்சிட்டு குளிச்சு விட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போயிங்க. அங்கே போயிட்டு குரு பகவான், நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு 51 கொண்டக்கடலை மாலையாக கோர்த்து நீங்கள் தாராளமாக அதை வந்து அந்த கோவில் குருக்கள் கிட்ட கொடுத்து சுவாமிக்கு வந்து சாற்ற சொல்லலாம். மினிமம் வந்து 51 கொண்டக்கடலை, உங்களால் முடிஞ்சதுன்னா 108 கொண்டக்கடலையாக கோர்த்து கூட மாலை வந்து சாற்றி கொள்ளலாம். அடுத்து குரு பகவானுக்கு பிடிச்ச மஞ்சள் நிற மலர்கள், அதையும் சாற்றி விட்டு நெய்வேத்தியம்னு ஏதாவது செஞ்சு கொண்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மஞ்சள் நிறத்தில் உப்பு போடாமல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு கொண்டு போய் அதை மனதார வந்து அங்கே வேண்டிட்டு, என்ன காரியத்துக்காக அதை வேண்டுதல் வைக்கிறீங்களோ நல்லா வேண்டிட்டு, ஒரு 9 வளம் வந்துட்டு குரு பகவானை சுற்றி, அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்கிறீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிலேருந்து குரு பகவானுடைய ஸ்தோத்திரம், மந்திரம் எது தெரியுதோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதை படிக்கலாம். இல்லை புக்கு இருந்தாலும் அதை பார்த்து கூட படிக்கலாம். பூஜை அறையில் உட்காந்து படிங்க. வெறும் தரையில் அமர வேண்டாம். வெறும் தரையில் எப்பயுமே பூஜை செய்கிறப்பவோ பரிகாரம் செய்கிறப்பவோ அமர்ந்து பண்ணக்கூடாது. அந்த பரிகாரம் ஆகட்டும் பூஜை ஆகட்டும் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்காது. ஸோ அதனால் ஒரு சின்ன பலகையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று போட்டு மேலே உட்காந்து ஸ்தோத்திரம் படிங்க, மந்திரம் சொல்லுங்கள், ஜபிங்க. இல்லை எதுவுமே தெரியலனா குரு பகவானே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி 108 தடவை சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் உணவு உண்ண வேண்டும். அது வரைக்கும் காலையிலேருந்தே விரதம் தான் இருக்கணும். விரதம் இருக்க முடியாதவங்க லைட் வெயிட்டட் ஃபுட்டு எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், அடுத்து இந்த பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வளர்பறையில் வர 16 வியாழக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா 16 வியாழக்கிழமை அன்று சாயந்தரம் சிவபெருமானுடைய கோவிலுக்கு உங்கள் கையிலால் செஞ்சுட்டு போன அந்த மஞ்சள் நிற லட்டை வந்து வர பக்தர்களுக்கு உங்கள் கையால் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம். இல்லை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே லக்ஷ்மி தாயாரையும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா 16 வியாழக்கிழமை காலையில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த காலையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் செல்வ செழிப்போடையே இருந்துட்டுருக்கலான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பரிகார முறையும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.